வணக்கம். மூன் ட்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு ஜோதிடர் வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இந்த விஐபி பிரபலங்கள் அவர்களுடைய வரிசையில் அவர்களின் ஜாதகங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் பிரபலம் மிகவும் இளைஞர்களால் அன்பாக அழைக்கக்கூடிய சிம்பு என்று அழைக்கக்கூடிய சிலம்பரசன் அவர்களுடைய ஜாதகத்தை இன்று பார்க்க போகிறோம். நமக்கு கிடைத்த ஜாதகம் அவர் 3/2/1983 பிறந்தவர். அவருடைய நட்சத்திரம் சுவாதி. அவர் திரையுலகுக்கு சிறு குழந்தையாக இருந்தபோதே அறிமுகமானவர். கமலஹாசனைப் போல இளம் வயதிலிருந்தே நடிக்கத் தொடங்கி இன்று வரையில் இளைஞர்கள் மனதில் இடம் பிடித்து கொண்டிருப்பவர். லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்று மிகச் செல்லமாக அழைக்கப்படக்கூடியவர். டிஆர் என்று சொல்லக்கூடிய அவருடைய மகனாக விளங்கக்கூடியவர். எஸ்டிஆர் என்றும் நம்முடைய இளம் தலைமுறையினரால் அன்பாக அழைக்கக்கூடியவர். அவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அவர் சினிமாவில் இருக்கிறார், அரசியலில் இருப்பாரா, ஆன்மீகத்திற்கு செல்வாரா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் நம் மனதில் எழுந்துள்ளன. அவற்றை பற்றி நாம் பார்க்கும் முன் அவருடைய ஜாதகத்தை பார்க்கலாம். அவர் லக்னத்தில் சந்திரன் சனி, லக்னம் துலா லக்னம், லக்னத்திற்கு 2 குரு, 3 புதன் கேது, 4 சூரியன், 5 செவ்வாயும் சுக்கிரனும், 9 ராகு. இப்படியாக அவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் ஜாதகத்தில் சனி உச்சமாக விளங்குகிறார். லக்னத்தில் சனி உச்சம், லக்னாதிபதி செவ்வாய் 5 அமர்ந்திருக்கிறார். 5 லக்னாதிபதி இருப்பது, அதுவும் சுக்கிரனோட கூட இருப்பது என்பது மிக 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 தெளிவான ஒரு செய்தியை நமக்கு காட்டுகிறது. திரையுலகம் இசை சம்பந்தப்பட்டது, நிழல் சம்பந்தப்பட்டது, ஒளி சம்பந்தப்பட்டதில் அவர் மிகவும் மேன்மை தரக்கூடிய வகையில் விளங்குவார் என்று சொன்னால் மிகையாகாது. அடுத்தது 2 இடம் குரு. செவ்வாயினுடைய வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார், அது ஒரு பெரிய பலன். 2 இடத்தில் குரு இருப்பது என்பது மிக மேன்மையான ஒன்று, அதுவும் செவ்வாயினுடைய வீட்டில். லக்னத்தில் சந்திரன், 3 புதன் கேது, குருவினுடைய வீட்டில் புதனும் கேதுவும், 4 சூரியன், சனியனுடைய வீட்டில் சூரியன், சுக்கிரனுடைய வீட்டில் சனி, அந்த சுக்கிரன் செவ்வாயோடு 5 இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சினிமாவில் சிறு வயதிலிருந்து, ஏன்னா செவ்வாயும் சுக்கிரனும் 5 வீட்டில் அமர்ந்திருப்பதால் சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவில் நாட்டம் இருந்து அவர் இன்று வரையில் புகழப்பட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு விதம். இன்று மட்டுமல்ல, கடைசி வரையில் இவருக்கு சினிமா தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சினிமா இல்லாமல் கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்து அடுத்து வரக்கூடிய படங்கள் இவருக்கு ஏற்றம் தரக்கூடியவையாக இருக்கும். 2-3 வருடங்களாக அவ்வளவாக அமையவில்லை. ஏனென்றால் இவர் பிறந்தது ராகு திசை. சனி திசை 2015 நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது அவருக்கு சந்திர திசை நடந்து கொண்டிருக்கிறது. 2021 சந்திர திசை, 24 சூரிய திசை ஆரம்பம். 24 சூரிய திசை, அடுத்தது 27 செவ்வாய் திசையும், 28 ராகுவுமாக கிட்டத்தட்ட 33 வரை இந்த சனி திசை, சனி சுக்கிரபுக்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய திசையில், அடுத்தது சூரிய புக்தி, அடுத்தது சந்திரபுக்தி, இப்படியாக எல்லா புக்திகளுமே அவருக்கு ஆப்தமாக நண்பர்களாக விளங்கக்கூடிய கிரகங்களாக அமைந்திருக்கின்றன. சரி, இப்போ எதுதான் ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான் விளக்காக இருக்குது, என்னென்ன, 7 இடம். 7 இடம் சுத்தமாக இருக்கிறது. அந்த 7 இடத்தை உச்சனாக இருந்து சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் ஒரு பெரிய மைனஸ். ஆனால் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அதே இடத்தை சந்திரனும் பார்த்து கொண்டிருக்கிறார். 7 பார்வையாக 7 இடம் சுத்தம். அந்த 7 வீட்டினுடைய கிரகமான செவ்வாய் தனக்கு 11
அமர்ந்திருக்கிறார் சுக்கிரனோடு. இதனால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறிது தாமதப்படுகிறது என்று சொல்லலாம். ஏன்னா நண்பர்கள் சகவாசம் அதிகமாக உண்டு. சந்திரன் சனி சேர்க்கை, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை, 1-5 சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் சனி இவர்களுடைய பலாபலன், இவை அனைத்தும் சேர்த்து அவருக்கு நண்பர்கள் மிக மிக அதிகம், 2 நண்பர்களுமே. அதே போன்று 8, 7, 8, 9 ராகு, 9 வீட்டில் ராகு, அது புதனுடைய வீடு. புதன் 3 ராகுவும் புதனும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருப்பதனால் எப்படி நண்பர்கள் அதிகமோ அதே போன்று அவருக்கு விரோதிகளும் அதிகம். விரோதிகள்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து சண்டை போடுறவங்க கிடையாது, பின்னாடி இருந்து குத்துறவங்க தான் அதிகம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வளர்ச்சியை பொறுக்காமல் இருக்கக்கூடியவர்களும், திரையுலகில் மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒருத்தருடைய வளர்ச்சி என்பது சில பேருக்கு பொறுக்காமல் இருக்கக்கூடியவர்கள் இருக்கார்கள். அதில் இவர் நட்சத்திரமாக இருப்பதால் இவருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அவ்வளவுதான். மேலும் இவர் மிக மிக சாதுரியமாக செயல்படக்கூடியவர். அப்படி என்னன்னா 2 வீட்டில் குரு, குரு 2 வீட்டில் செவ்வாயனுடைய வீட்டில் இருக்கிறதால மிகவும் சாதுரியமாக செயல்படக்கூடியவர். இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சனி திசை, அடுத்து 2033 பிறகு வரக்கூடிய புதன் திசை, இரண்டுமே அவருக்கு ஏற்றமான திசைகளாகத்தான் அமைந்திருக்கிறது. சனி லக்னத்தில் இருக்கார், புதன் 9 வீட்டுக்குடையவன், 3 இருக்கார், அதுவும் கேதுவோட ஞானமுஷ காரகனோடு. அதனால் 2 திசைகளுமே நன்றாக இருக்கக்கூடியவை தான். சரி, சினிமா வாழ்க்கை நன்றாக இருக்கும், போயிட்டே இருக்கும், எது வரைக்கும் போகும் அப்படின்னா அனதர் 10 கவலையே கிடையாது, நிச்சயமாக சென்று கொண்டிருக்கும். ஒரு சில படங்களில் எடுத்துக்கொண்டோமானால் 70% மேலே இவருடைய படங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய படங்களாகத்தான் அமையும். ஏன்னா லக்னாதிபதி செவ்வாய் 5 இருக்கார், அடுத்தது வரக்கூடிய செவ்வாய் புக்தி, அடுத்தது 9 வீட்டில் இருக்கக்கூடிய ராகு புக்தி, அடுத்தது குரு புக்தி, இப்படியாக இவருக்கு அமைந்திருக்கக்கூடியவை எல்லாமே நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடியவைகளாகத்தான் அமைந்திருக்கின்றன. அடுத்தது திருமணம். நான் முதலே சொன்னேன், 7 வீடு, அந்த வீட்டை 7 வீட்டில் யாரும் கிரகங்கள் இல்லை, அந்த வீட்டை சனி சந்திரன் இருவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரே சமயத்தில். அது இன்னொன்று, அதன் சம்பந்தப்பட்டவர்கள் செவ்வாயும் சுக்கிரனும். இதனால் அவருக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள், ஆனால் திருமணம் என்பது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. எப்போ அமையும் அப்படின்னா நிச்சயமாக இந்த சூரிய புக்தியில் அவருக்கு திருமணம் அமைந்துவிடும். 24-25 டிசம்பருக்குள்ளே, அதாவது அடுத்த நம்ம சொன்னோம்னா இப்போ 23 நடக்கிறது இல்லை, 25 டிசம்பருக்குள்ளே நிச்சயமாக அவருக்கு திருமணம் நடந்துவிடும். ஏன்னா கரெக்டாக சொல்ல முடியாதுன்னா உள்ளுக்குள்ளே அந்தரம் அந்தராந்தரம் இதெல்லாம் இருக்குது, ஒவ்வொருடைய புக்தி அதுக்குள்ள புக்தி இதெல்லாம் இருக்கிறதுனால அவர்களுடைய அமைப்பு இவருக்கு எப்படி பலன் கொடுக்கும். ஏன்னா சூரியன் 4 அமைந்திருக்கிறான், அந்த சூரியன் எப்பொழுது குருவோடு சம்பந்தப்பட போகிறானோ அந்த சமயத்தில் இவருக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொன்னேன், 25 எண்டுக்குள்ளே நிச்சயமாக அமைஞ்சிடும் திருமணம். இவர் திருமணத்திற்கு பிறகு இப்போ இருக்கிறத விட மிகவும் பிரபலமாக பேசப்படுவார். அவருடைய படங்கள் இப்போ எத்தனை படம் ஓடுறது, 10 6 ஓடித்துனா, 5 ஓடித்துனா 50%னா, திருமணத்திற்கு பிறகு அவருக்கு 10 7 நல்ல படங்களாகவும் மிகவும் பலனை கொடுக்கக்கூடிய படங்களாகவும் அமைந்திருக்கும். அடுத்தது 10 லக்னத்தின் எதிரில் இருக்கிறார், அது ஒரு பெரிய விஷயம். 10 சந்திரன், அந்த சந்திரன் லக்னத்தில் இருக்கார், அதனால தான் இவருக்கு திரைத்துறை என்பது கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே, அப்போ அரசியலுக்கு வருவாரா? ஏன்னா இன்னைக்கு திரையுலகில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று அவருடைய நண்பர்களும் சகாக்களும் மற்றவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். இவர் நிச்சயமாக அரசியலுக்கு வரமாட்டார். 10 வீடு சந்திரனுடைய வீடு, அந்த வீட்டை சூரியன் 7 பார்வையாக பார்த்தாலுமே அவருக்கு அரசியல் லாபம் உண்டே தவிர அவரால் அரசியலுக்கு லாபம் கிடையாது. அதனால் அரசியலுக்கு அவர் வருவது என்பது மிகவும் கடினமான ஒன்று தான். ஏன்னா திரைத்துறையில் அவர் செல்லக்கூடிய மயில்கற்கள் மிகவும் அதிகமாக இருப்பதால் அவர் அரசியலுக்கு வரமாட்டார். சுவாதி நட்சத்திரம் என்பது மிக மிக மேன்மையான நட்சத்திரங்களில் ஒன்று, அதனால் எப்பொழுதுமே லைம்லைட்டிலேயே இருந்துட்டு இருப்பார். சிறு வயது முதல் கடைசி வரை அவரை அனைவரும் பேசக்கூடியவராக, புகழக்கூடியவராக,
சிலம்பரசன் என்று சொல்லக்கூடிய சிம்பு இருந்து கொண்டேதான் இருப்பார். நன்றி, வணக்கம்.